गुड मॉर्निंग स्टूडेंट्स இப்போ நம்ம பார்க்க போறது வாட்டர் ட்ரீட்மென்ட் அண்ட் அனாலிசிஸ் செகண்ட் இயர் சி கெமிஸ்ட்ரி செகண்ட் யூனிட்ல இப்ப பார்க்க போறோம் செகண்ட் யூனிட்ல சாஃப்ட்னிங் ஆஃப் வாட்டர் அண்ட் கண்டிஷன் ஆஃப் வாட்டர் அதான் பார்க்க போறோம் சாஃப்ட்னிங் ஆர் கண்டிஷனிங் மெத்தட் வாட்டர் யூஸ் ஃபார் இண்டஸ்ட்ரியல் பர்பஸ் ஷுட் பீ free from hardness producing substances suspended impurities and dissolved gas and etc this process of removed hardness producing salt from water is known as softening or condition of water softening of water can be done into two methods one is external treatment and another one is internal treatment the first one is the Clark process it is a process of liming hard water it is used to decrease the alkalinity of water அதோட ரியாக்ஷன் தான் கேட கொடுத்திருக்காங்க this above reaction shows that this process removes only carbonate hardness alkalinity dissolved co2 is also removed from the water water softening அது வந்து ரெண்டு இதா இருக்கு இந்த லைம் சோடா processஏ வந்து ரெண்டு மெத்தட்ல இருக்கு ஒன்னு வந்து பேட்ச் மெத்தட் and the second one is continuous process method lime soda process na enna paakapora the soluble calcium and magnesium salt are converted into insoluble compound water level la calcium and magnesium vande adu insoluble soluble ah irukku adu insoluble compound ah maatradhukaga nam by adding calculating amount of lime CaOH twice soda Na2CO3 irundhu add pannona namakku vande inda calcium and magnesium vande oru salt formation la kadachum water um periya settle aagum first one vande batch process batch process எப்படி பண்றாங்கன்றது பாருங்க இந்த ஃபிகர்ல தெரியும் raw water and calculated amount of lime and soda are thoroughly stirred at the reaction tank இந்த raw water வந்து உள்ள போட்டு இந்த stirrer தொக்கில கொடுத்திருக்காங்க பாருங்க இந்த இமேஜ்ல கர்சர் மூவ் ஆகுது பாருங்க இந்த stirrer மூலமா stir ஆகும் அதுல நமக்கு lime and soda plus water raw water வந்து போட்டு stir ஆயிட்டே இருக்கும் stir ஆயிட்டே இருக்கும்போது இதுல உள்ள sludgeன்றது ஃபார்ம் ஆயிட்டு அப்படியே அது அப்பப்ப செட்டில் ஆகிட்டே இருக்கும் செட்டில் ஆகி அது அவுட்லெட் போயிட்டே இருக்கும் நமக்கு வந்து மேலே வந்து ரா வாட்டர் வந்து நல்ல கிளீன் வாட்டர் வந்து போயிட்டே இருக்கும் இந்த ஃபில்டர் சாஃப்ட் வாட்டர் அவுட்லெட் இதெல்லாம் அப்படியே போயிட்டே இருக்கும் அதுதான் வந்து இந்த கண்டினியூஸ் ப்ராசஸ் மெத்தடில் சொல்கிறாங்க அடுத்தது ஹாட் லைம் சோடா ப்ராசஸ் ஹாட் லைம் சோடா ப்ராசஸ் இஸ் கேரிட் அவுட் பை அவுட் அட் த டெம்பரேச்சர் ஆஃப் 94 to 100 டிகிரி சென்டிகிரேட் ஹாட் லைம் சோடா ப்ராசஸ் கன்சிஸ்டட் மெயின்லி த்ரீ பார்ட்ஸ் இந்த த்ரீ பார்ட்ஸ் தான் கேட்டு சொல்லியிருக்காங்க பாருங்க ஏ ரியாக்ஷன் டேங்க் இன் விச் த ரா வாட்டர் கெமிக்கல் அண்ட் ஸ்டீம் ஆர் த்ரூலி மிக்ஸ்டு இதில் வந்து ரா வாட்டர் பிளஸ் அதை வந்து ஹீட் பண்ணுற ரெண்டுமே மிக்ஸ் ஆகி இருக்கும் கோனிக்கல் செடிமெண்டேஷன் டேங்க் இதுதான் கோனிக்கல் செடிமெண்டேஷன் டேங்க் இது இன் விச் வாட்டர் ரைஸ் அப் ஸ்லட்ஜ் செப்பரேட் அண்ட் செட்டில் டவுன் ஸ்லட்ஜ் வந்து ஃபார்ம் ஆகிட்டு நம்ம கீழே வந்து செட்டில் ஆகிடும் அதான் சொல்கிறாங்க அடுத்தது a sand filter which ensure the complete removal of sludge from the softening water இது ஒரு sand filter இங்க இருக்கு sand filter இப்படி வந்துரும் நமக்கு வந்து கீழ வந்து சாஃப்ட் வாட்டர் வந்து ரிமூவ் ஆகும் இந்த மெத்தட் வந்து அடுத்தது இதோட அட்வான்டேஜஸ் பார்க்கணும் அட்வான்டேஜஸ் this process is economical and required lesser amount of coagulant iron and magnesium are also removed from this water since the treatment water is alkaline in nature and the corrosion of the tank is minimized and the bacterial growth can be reduced disadvantage pathina disposal of large amount of sludge causes a problem nary amount of sludge irundhuchna adu vandu separate panna mudiyadhu it is removes a hardness only up to 15 ppm varaikna the machine vandu run panna mudiyadhu அடுத்தது கேர்ஃபுல் ஆப்ரேஷன் அண்டு சூப்பர்விஷன் இஸ் ரெக்கார்ட் இந்த ஸ்லட்ஜ் வந்து அதிகமாக ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அதை ஸ்லட்ஜை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கும் இதை வந்து கேர்ஃபுல்லாக நம்ம வந்து பார்த்துட்டே இருக்கணும்
இது கொஞ்சம் விட்டுட்டு போயிட்டாலும் அதுல ஸ்லட்ஜ் அதிகமா ஃபார்ம் ஆகி யூஸ் மட்டர் வினாடிக்கும். அடுத்தது இது வந்து ஜியோலெட் ப்ராசஸ். ஜியோலெட் ப்ராசஸ் பாத்தீங்கன்னா ஹாட் வாட்டரும் ஹாட் வாட்டர்ல கால்சியம் அண்ட் மெக்னீசியம் ரெண்டுமே போடுறாங்க. கால்சியம் மெக்னீசியம் ரெண்டுமே போட்டு இந்த ஹாட் வாட்டர் கூட மிக்ஸ் பண்ணும்பொழுது தி வேரியஸ் கால்சியம் அண்ட் மெக்னீசியம் அயான் பிரசன்ட் இன் தி ஹாட் வாட்டர் டு ஃபார்ம் த கால்சியம் அண்ட் மெக்னீசியம் ஜியோலைட்டா ஃபார்ம் ஆகும். பயன்படுத்த முடியும். No sludge is formed during this process. Sludge is formed over there. This, the equipment is used compact and occupied a small space. சின்ன ஸ்பேஸ் உள்ளதனால நம்ம எங்க வேணாலும் வச்சுக்கலாம், எடுத்துட்டு போகலாம். இட் இஸ் ஆப்ரேஷன் இஸ் ஈஸி. இதை வந்து ஈஸியாக வந்து நம்ம ஆப்ரேட் பண்ணலாம். டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் ஜியோலைட் ப்ராசஸ், டர்பிட் வாட்டர் கேனாட் பி ட்ரீட்மெண்ட். ரொம்ப குழப்பு தன்மையான அந்த ஸ்லட்ஜ் ஃபார்ம் ஆகிற வாட்டர் வந்து இதில் ட்ரீட் பண்ண முடியாது. பிகாஸ் இட் பிளாக்ஸ் த கோர்ஸ் அண்ட் ஜியோலைட் பெட். போர்ஸ்னா அது உள்ள துகள் எல்லாத்தையும் அந்த ஸ்லட்ஜ் போய் அடைச்சிடும், சியலட் பெட்டையும் அது வந்து மறைச்சிடும். அதனால இது பயன்படுத்த முடியாது. அசிட்டிக் வாட்டர் கனாட் பி ட்ரீட்டட் பிகாஸ் இட்ஸ் டிகம்போஸ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஜியோலைட். அசிட்டிக் வாட்டராக இருந்ததுனால அதில் உள்ள அயான்ஸ் எல்லாம் வந்து ஜியோலைட்டோட ஸ்ட்ரக்சரை வந்து பாதிச்சிடும். அடுத்து தி சாஃப்டனிங் வாட்டர் கண்டெய்னிங் மோர் டிசால்வ்டு சோடியம் சால்ட் லைக் என்ஏஹெச் சிஓ த்ரீ என்ஏ டூ சிஓ த்ரீ எக்ஸெட்ரா அண்ட் சச் வாட்டர் இஸ் பாய்ல்டு இன் பாய்லர்ஸ் CO2NaOH is produced resulting in the boiler corrosion and caustic embrittlement. அடுத்தது expression of hardness in terms of equivalent of CaCO3. The concentration of hardness producing salt are usually expressed in terms of equivalent amount of CaCO3. CaCO3 is chosen as standard because it is molecular weight is 100 and equivalent weight is 50. It is a whole number, so the calculation in water analysis can be simplified. It is a most insoluble salt that can be precipitated in water treatment. If the concentration of hardness producing salt is salt in milligram per liter, the amount of equivalent to CaCO3 is equal to some x amount in 100 divided by molecular weight of hardness producing salt. Amount of equivalent to CaCO3 is equal to amount of hardness producing salt into molecular weight of CaCO3 divided by molecular weight of hardness producing salt. Next one, the problem equivalent to the CaCO3 equivalent. As sample of water contains 120 milligram of MgSO4 per liter, calculate the hardness in terms of CaCO3 equivalent. The amount of MgSO4 is 120. So the equation is amount of equivalent to CaCO3 is equal to amount of hardness producing salt into 100 divided by molecular weight of hardness producing salt. We know that the molecular weight of MgSO4 per liter 120 milligram. The amount of equivalent weight to CaCO3 is equal to formula, the amount of hardness producing salt is 120 into 100 divided by molecular weight of hardness producing salt is 120, so is equal to 100 milligram per liter. Then next problem, a water sample containing 204 milligrams of CaSO4 and 73 mgs of MgHCO3 twice per liter. What is the total hardness in terms of CaSO3 equivalent? Name of the hardness producing salt, amount in mgs per liter, molecular weight, equivalent amount of CaSO3. First on the CaSO4, அதோட அமௌண்ட்டை இன் எம்ஜிஎஸ் பர் லிட்டர் 204, அதோட மாலிகுலர் வெயிட் வந்து 136. ஸோ அதை ஈக்குவேஷனில் போடும்பொழுது 204 இன்ட்டு 100 டிவைட் பை 136 இஸ் ஈக்குவல் டு 150 மில்லிகிராம் பர் லிட்டர். அடுத்தது MgHCO3 டவைஸ் அதோட அமௌண்ட் வந்து 73, மாலிகுலர் வெயிட் 146, இதோட ஃபார்முலா போடும்போது அப்ளை பண்ணும்போது 50 மில்லிகிராம் பர் லிட்டர் கிடைக்குது. ஸோ டெம்பரரி ஹார்ட்னஸ் 50 மில்லிகிராம், பர்மனன்ட் ஹார்ட்னஸ் 150 மில்லிகிராம். So total hardness is 200 milligram. Okay, next class la namma paakkuradhu hardness of water, industrial water treatment and
practice water reverse osmosis எல்லாம் பார்க்கணும். ஓகே, தேங்க்யூ.